ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில் நான் வாசித்த இந்த அருமையான சங்கீதத்தில் 7வது வசனம் இப்படி ஆய் சொல்லுகிறது, அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். நம்முடைய ஆண்டவர் விடுவிக்கிறவர் என்று சொல்லி சொன்னால் அது மிகையாகாது. எதிலே இருந்து நம்மை விடுவிக்கிறவர் என்று நாம் பார்ப்போமானால், முதலாவது காரியம் அவர் நம்முடைய நெருக்கத்திலிருந்து நம்மை விடுவிக்கிற கர்த்தர். மனுஷனுடைய வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கங்கள் வருகிறது. எல்லா நெருக்கத்திலிருந்தும் கர்த்தராலே விடுவிக்க முடியும். ஆனால் முதல் நெருக்கத்தை குறித்து சொல்வேன் என்றால், எபிரேயருக்கு எழுத நிருபம் 12வது அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். பாருங்க, எபிரேயர் 12வது அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்கிறார், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். அப்போ முதலாவது பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நெருங்கி நிற்கிறது. இந்த நெருக்கத்திலிருந்து தான் கர்த்தர் முதலாவது மனு குலத்தை விடுவிக்க தம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். நாம் வசனத்தில் நாம் வாசிப்போமானால், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது, நாம் முற்றிலும் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்றால் அது மிகையாகாது. அப்போ நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி முதலாவது கூப்பிட வேண்டும். ஒரு மனுஷன் பாவத்தினாலே நெருக்குண்டு அன் விடுவிக்க வழியறியாதபடிக்கு திகைக்கிறவனாய் காணப்படுகிறான். காரணம், பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். அதனால் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து முதலாவது காணப்படுகிற நெருக்கம் அவன் விடுதலடையக்கூடாதபடிக்கு கட்டி வைத்திருக்கிறது. கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது, ஆண்டவரே என்னை நெருங்கி நிற்கிற பாவத்தை என்னை விட்டு என்ன செய்யும், தள்ளும் அல்லது நீக்கிவிடும் என்று சொல்லி எந்த ஒரு மனுஷன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறானோ அந்த மனுஷனுடைய பாவத்தை அவனை விட்டு நீக்கி விடுகிறவர். வசனத்தில் நாம் பார்க்கும்போது வசனம் சொல்லுகிறது, 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனத்தில், நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களையும் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் காணப்படுகிறார். அப்போ முதலாவது காரியம், நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நம்மை விட்டு நீக்கி நம்மை சுத்திகரிக்க, நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்க அவரால் மாத்திரமே ஆகும். அப்போஸ்தலனாய பவுல் சொல்லும்போது ரோமர் 7வது அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்கிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்குவார் என்று சொல்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனத்திலே இருந்து நான் வாசிக்கிற வேளையில் அங்கே அப்போஸ்தலன் இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம், ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. அப்ப கிறிஸ்துவனுடைய ஜீவனுடைய ஜீவன் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலை ஆக்கிற்று என்று சொல்றார். எதிலே இருந்து? பாவம்,
மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து. அப்போ முதலாவது பாவத்திலிருந்து நம்மை நீங்கலாக்கி அந்த நெருக்கத்தை நம்மை விட்டு மாற்றுகிறார். ரெண்டாவது நெருக்கம் நம் அடிக்கடியாய் சிந்திக்கிற ஒரு நெருக்கம்தான் மனுஷனுடைய வாழ்க்கையில். இது அடிக்கடியாய் வந்து போகிறத நாம் பார்க்க முடியும். நமக்கு வருகிற பாடுகள், நமக்கு வருகிற பிரதிகூலங்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நெருக்கமாய் காணப்படுகிறது. அருமையான யோபை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோபின் வியாதி அவனுக்கு ஒரு நெருக்கமாய் காணப்பட்டது. அவன் உச்சந்தலை முற்கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் சத்ரு கொண்டு வந்த வாதையினால் என்ன செய்யப்பட்டான், நெருக்கப்படுகிறவனாய் காணப்பட்டான். வசனத்தில் யோபின் புஸ்தகத்தை நான் வாசிக்கும் போது முதல் அதிகாரம் முதலாம் வசனத்தை நான் வாசிப்போம். குட்ஸ் தேசத்தில் போதும். இங்கே வசனத்தை வாசிப்போம். ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவன் என்ன செய்தான், வாதித்தான். இப்போ வியாதியாகிய ஒரு நெருக்கம் யோபுடைய உச்சந்தலை தொடங்கி அவனுடைய உள்ளங்கால் வரைக்கும் என்ன வந்தது, கொடிய பருக்கள் வந்தது. அதிலிருந்து புழுக்கள் வெளியாயிற்று. ஆனால் யோபை குறித்து அந்த பட்டணத்தார் சாட்சி உண்டு. அந்த அருமையான மனைவி சாட்சி கொடுக்கிறவள் அவன் உத்தமன் என்று, அவனுடைய நண்பர்கள் சாட்சி கொடுத்தார்கள் அவன் உத்தமன் என்று. மாத்திரமல்ல, தானே தன்னுடைய உத்தமத்தை குறித்து சாட்சி கொடுத்தான். கத்தரும் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக பிசாசும் யோபை குறித்து என்ன செய்தான், சாட்சி கொடுத்தான். ஆனால் பிசாசு எப்படியாயினும் யோபை கவிழ்த்து போட விரும்பி கத்தரிடத்தில் உத்தரவு கேட்டு அவனை கொடிய பருக்களாலே வாதித்தான். இந்த நெருக்கத்திலே காணப்பட்ட போது அவன் வேறு ஒன்றும் செய்யவில்லை. தன் நாவினால் அவன் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒன்று மாத்திரம் செய்தான், என் மீட்பர் என்ன செய்கிறார், உயிரோடு இருக்கிறார். அறிக்கை செய்தான், என்னை மீட்டு கொண்டவர், என்னை ரட்சித்தவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று அவன் சொன்னான். என் தோல் முதலானவர்கள் அழுகி போன பின்பும் நான் என் கர்த்தரை என்ன செய்வேன், பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் அவர் என்ன செய்யும், பார்க்கும். அந்த நம்பிக்கை கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். யோபு 42 அதிகாரத்தில் வரும்போது கர்த்தர் அவனுக்கு உண்டாயிருந்த எல்லா வாதையும் நீக்கி போட்டு கர்த்தர் அவனுக்கு விடுதலை தந்தான்னு வசனத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வியாதியாகிய நெருக்கம் காணப்பட்டாலும் நமக்கு வருகிற நெருக்கங்களில் எல்லாவற்றிலும் நான் ஒன்றை மாத்திரம் அறிந்து கொள்ள வேண்டும், அவராலே மாத்திரம்தான் நீக்க முடியும், வேறு ஒருவராலும் முடியாது. மூன்றாவது நெருக்கத்தை குறித்து நான் சொல்லி முடிக்க முடியாய் விரும்புகிறேன். 2 புஸ்தகம் வாசிப்போம். 18 31 வசனத்தை வாசிப்போம். ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான், கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாயிருந்து அவர்கள் அவனை விட்டு விலகும்படி செய்தார். சத்துருக்கள் அவனை சூழ்ந்து கொண்டு அவனை நெருக்கையில், வசனத்தை பாருங்கள், யோசபாத்துக்கு விரோதமாய் வந்த
அந்த சீரிய இராணுவம் இப்பொழுது சூழ்ந்து கொண்டிருக்கிறது யோசபாத்தை. ஆனால் இவனோ ஆகாபுக்கு துணை செய்ய போய் இப்பொழுது மம்பிலே மாட்டிக்கொண்டான். ஆனாலும் அவன் கத்தரை நோக்கி கூக்குரலிட்ட போது கத்தர் அவனுக்கு அனுசாரியாயிருந்தார். அவன் சத்துருக்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பலாம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை என்ன செய்யாது, அணுகாது. உன் கண்களால் மாத்திர நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் மலனை என்ன செய்வாய், காண்பாய். இன்றைக்கு நம்முடைய நெருக்கம் நம்முடைய சத்துருக்களாயிருக்கலாம், நமக்கு விரோதிகளாயிருக்கலாம், நமக்கு விரோதமாய் பல இடங்களிலே சத்துருக்கள் எழும்பலாம். ஆனாலும் ஒன்று, கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார், அவர் நமக்கு சகாயராய் காணப்படுகிறார். நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீத புஸ்தகம் 9:9 வசனத்தை வாசிக்கும் போது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே யாராயிருக்கிறார், தஞ்சமானவர் என்று வேதம் சொல். நம்முடைய நெருக்கம் எல்லா நெருக்கங்களிலும் அவர் ஒருவர் தான் தஞ்சமாய் காணப்படுகிறவர். நாம் வந்து அடையத்தக்க கண்மலையானவர் அல்லது தஞ்சமாய் காணப்படுகிறவர் இயேசு ஒருவரே. மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலடியார் 2 கொரிந்தியரில் சொல்லும்போது 4 அதிகாரத்தில் சொல்கிறார், நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் நாங்கள் என்ன செய்கிறதில்லை, ஒடுங்கி போகிறதில்லை. நம்முடைய வருகிற எல்லா நெருக்கங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த நெருக்கத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி விடுக, அவர் ஒரு உண்மையுள்ளவர். வியாதியாகிய நெருக்கம், பாவமாகிய நெருக்கம், சத்துருக்களாகிய நெருக்கம், எல்லா நெருக்கத்திலிருந்தும் அவரே நம்மை விடுவிக்கிறவர். அவரை நோக்கி பார்ப்போமானால் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நெருக்கத்திலிருந்து நமக்கு விடுதலை உண்டாயிருக்கும். ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நாம் நன்றாய் அறிந்து கொள்வோம், நெருக்கப்படுகிற காலங்களில் கர்த்தர் ஒருவரே தஞ்சமானவராயிருக்கிறார். அவரிடத்தில் வந்து சரணாகதி அடையும் போது நிச்சயமாகவே எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.